வந்து அங்கே வந்து இன்டர்நெட்டு மூலமாக நெட்டு மூலமாக அந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி முகமது லைலாங்கிற பெரிய டாக்டர் ஒருவர் வாரதா சொன்னாங்க. அவரை சந்தித்தான், சந்தித்து அவர் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்லாம் பண்ண உடனே உங்களுக்கு லிவர் தான் மாத்திரம்னு சொன்னாங்க. அதுக்கு வெயிட் பண்ணோம், அது லேட்டாக உடனே அவங்களே கூப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு ரெடி ஆகணும் கூப்பிடுன்னு சொன்னாங்க. ஒரு 2 மந்த்ஸ் கழித்து என்னை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு 8 மணி நேரத்தில் வரும்னு சொன்னாங்க. எனக்கு 2 சனியில் டாக்டர், அவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க டாக்டர் கிட்டே. அவங்கக்கிட்ட ஃபோன் போட்டு நீங்கள் ரெடியானா வந்துருக்குன்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் புறப்பட்டு வந்தோம். இல்லை இவர் வந்து கடாராவில் எனக்கு கொடுக்க உதவியாக பண்ணாங்க. வந்த உடனே அந்த டீம் மோகன்லாலா டீம் எல்லாமே சேர்ந்து நான் கூட முன்னால் ஒரு பயந்தேன். ஆனால் ஆப்ரேஷன் பண்ண பிறகு எனக்கு அந்த டீம் எல்லாம் பண்ணி அந்த அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் நான் இப்போ ரொம்ப அதிக சந்தோஷத்தில் இருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் ரொம்ப பயந்து வரி இருக்குமோ கஷ்டம் வருமோ உடம்பு நோவுமோ இப்போ ரொம்ப இதாக ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வருமோன்னு நினச்சி நான் சுகர் பேஷண்ட் கிறிஸ்டர் வேலை இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க அதை வந்து எனக்கு வந்து ஆப்ரேட் பண்ணதே தெரியப்படுது. ஆனால் பெரிய சர்ஜரி இது, ஆனால் சர்ஜரி வந்து எனக்கு எனக்கு பண்ணி போகும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த அளவில் எனக்கு வந்து டாக்டர்லேருந்து நேர்ஸ்கள்லேருந்து பூம்பாயிலிருந்து எல்லாருமே நல்ல கவரிங், அது வந்து ஹெல்ப்புக்கு யாரை கூட்டாலும் வராங்க. எந்த அந்த ஆள் இந்த ஆள் இல்லை, எல்லாருமே நல்ல அந்த பராமரிப்பில் கோவில் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் சைடு திருநெல்வேலியில் கொஞ்சம் அறிமுகம் கம்மி தெரியல. நான் வேன் எங்கள் சொந்தக்காரங்க பார்க்க வந்தவங்க கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கான கேட்டாங்க. வேனுக்கு வந்து சிலவங்க கேட்பாங்க, நீங்கள் பட்டு வந்து இப்படி பெரிய நோயாளி எங்கள் சைடு இருக்காங்க. அப்போ எங்கள் மருமும் டாக்டர் என்ன முறையில் எனக்கு விளம்பரம் இருக்கும், எனக்கு வந்து கேட்பாங்க. கேட்டால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்ன சொல்லணும்னா, இதை ஆப்ரேஷனே தெரிஞ்சு நடந்த மாதிரி தெரியாதுயா, உடல் நோயாமல் நல்ல மாதிரி கவனித்து க்ளீனாக விட்டுருவாங்க. யார் சொன்னால் வந்து அப்படி வரும் பயன் சொன்னால் நம்பாத, நான் பண்ணியிருக்க பாரு சொல்லி பண்ணிடத்துலாம் காமிப்பேன். எனக்கு 60 வயசு ஆகிடுச்சு, அதனால் கெழுத்தியாக இருக்குது. நான் வேணால் முன்னாள் 2 வருஷத்தில் பயந்தேன். வெறுப்பு வாழ்க்கையில் இப்படியே கஷ்டப்படுறதுக்கு நிச்சயாச்சு இவரை மாற்றி குழந்தை இருக்க முடியும்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து திருப்திகரமாக இருக்குது, சந்தோஷமாக இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மறக்கவே முடியாது. எப்பவும் நினச்சிக்கிட்டே இருப்பேன். வேன் வந்து கேட்குற ஆளுகிட்ட இந்த ஹாஸ்பிட்டல் போகணும் சொல்லு. திருநெல்வேலியில் இருக்கும்போது எனக்கு லிவர் வந்து ஒரு சின்ன கட்டின்னு சொன்னாங்க. அந்த கட்டி வந்து எனக்கு அந்த கட்டியை வந்து கரைக்கிறதுக்கு கரைச்ச கொஞ்சம் அது முன்னால் 1 வருஷத்துக்கு முன்னால் வந்தால் ஏன் இவரே வாதி கட்டி எடுத்து தூர விட்டுருவாங்க. 1 வருஷம் லேட்டாகும் இன்னொரு கட்டி வந்துட்டு அந்த மாதிரி இவர் பூரா மாற்றணும் சூழ்நிலை வந்து மாற்ற வந்து எனக்கு திடீர்னு காய்ச்சல் வரும், பசி இருக்காது, பசி டயர்டு வரும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அது அதான் அது அந்த காரணம் காரணம். அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிடுதேன். 15, 16, 17 நாள் தான் வந்து எனக்கு இப்போ நல்ல உடம்பு பழைய ஹெல்த்து. இப்போ நான் நடக்கேன், மாடிப்படி விஷயத்திருப்பி டாக்டர்லாம் இருக்காங்க பாருங்க. இங்கே அவங்க எல்லாம் கிடைக்க ரொம்ப ஹை கிளாஸ் ஆகிட்டேன். அது வந்து படியேறி இறக்க போக வர ரொம்ப அந்த பல்வேறு சொல்லி அவங்க ஹெல்த்து ரொம்ப அதிகம். பொதுவாக ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்களோ விஷயத்திருப்பியோ விஷயத்திருப்பியோ ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, மறக்க முடியாத. இன்னைக்கு கூட அது முழுப்படியே ஏறி இறங்கி ஏற்றி இறக்கி இறங்கிட்டேன். 16 நாளில் எனக்கு மூச்சு திணறலோ எந்த இதோ இல்லை. என் பேர் கந்தசாமி, எஸ்வி கந்தசாமி. நான் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் கிராமத்தில் உள்ளவன், திருநெல்வேலியில் செட்டில் ஆகிருக்கேன்.
நான் விவசாயம் விவசாயம் கொண்டு வந்து சேர்ந்தேன். விவசாயம் பண்ணிக்கிட்டு அது இருக்கு. இந்த கோமுரியா சார் அறக்க முடியாது. ரெண்டாவது வந்து அவங்க டீம் சாய்வர் கீசு இந்த இன்னொரு அவங்க டோனி மேடம் சந்திரசேகர் ராஜசேகர் இன்னொன்று பேர் என்ன தெரியாதாலும் அந்த டீமை மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி நல்ல ஹெல்ப் பண்ணி நல்ல மாதிரி பண்ணாங்க.